5 4 3 2 1 0 plus 5 seconds. சந்திரயான் 3 உள்பட இஸ்ரோவின் ராக்கெட் கவுண்டவுனுக்கு குரல் கொடுத்த பெண் விஞ்ஞானி வளர்மதி காலமானார். தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் பிறந்த வளர்மதி தமிழ் வழியில் தனது பள்ளிப்படிப்பை பயின்றார். பின்னர் பொறியியல் முதுநிலை பட்டம் முடித்து 1984 இஸ்ரோ பணியில் சேர்ந்தார். கம்பீரமான குரல், தொழில்நுட்ப வார்த்தைகளை அழகாக உச்சரிக்கும் விதம் என பல திறமைகளை கொண்டதால் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் பாராட்டுகளை பெற்றிருந்தார் வளர்மதி. அதன் காரணமாக இஸ்ரோ ஏவிய முக்கிய ராக்கெட் நிகழ்வுகளின் அறிவிப்பாளராக பணியாற்றி வந்தார். சந்திராயன் 3 செயற்கைக்கோள் ஏவிய போது ராக்கெட் கவுண்டவுனுக்கு குரல் கொடுத்தவரும் விஞ்ஞானி வளர்மதிதான். கடந்த 6 ஆண்டுகளாக இஸ்ரோ ஏவிய ராக்கெட் நிகழ்வுகளின் அறிவிப்பாளராக இருந்தார். ஜூலை 30 சிங்கப்பூர் செயற்கைக்கோள்களை ஏந்தி சென்ற PSLV C-56 ராக்கெட் நிகழ்வை கடைசியாக வர்ணனை செய்திருந்தார் வளர்மதி. 2011 G-SAT-12 பணியின் திட்ட இயக்குனர் உள்பட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். 2015 அப்துல் கலாம் நினைவாக தமிழக அரசு வழங்கிய விருதையும் பெற்றார். இந்நிலையில் 50 வயதான விஞ்ஞானி வளர்மதி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் மாரடைப்பால் நேற்று அவர் உயிர் பிரிந்தது. வளர்மதியின் மறைவுக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.